வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாதர் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு ஷர்பத் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த வெயிலுக்கு நல்ல குளு குளுன்னு நம்ம உடம்பை வந்து டெம்பரேச்சரை லெஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி தான் இது. இது வந்து இஃப்தாருக்குமே நீங்கள் ட்ரை பண்ணலாம், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம இதை குடிக்கிறதுக்கு ரொம்ப வந்து தாகத்தை தணிக்கக்கூடியதாகவும் கிரன்ச்சபிளாகவும் இருக்கும். சரி வாங்க, இந்த சூப்பரான இஃப்தார் ட்ரிங்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க, அது நல்லா கொதிக்கட்டும். கொதி வர ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் ஜவ்வரிசி எடுத்துருக்கிறேன், மாவு ஜவ்வரிசி. ஸோ அதை வந்து இதில் சேர்த்துடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ அது கொதிக்கிற நேரத்தில் சப்ஜா விதையை நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சப்ஜா விதை எடுத்திருக்கேன். இதில் தண்ணி ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா ஊறி வந்துடும். நல்லா கலந்து விட்டுட்டு அதை அப்படியே ரெஸ்ட்டில் வச்சுருங்க. நம்ம எப்படி சப்ஜா விதையை ஊற வச்சோமோ அதே மாதிரியே பாதாம் பிசினை ஊற வச்சிடலாம். பாதாம் பிசின் நம்ம முழுசாக போட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 24 மணி நேரம் ஊற வைக்கணும். பட் இந்த மாதிரி பவுட்ரு ஃபார்மில் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா ஊறி வந்துடும். ஸோ ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து கொடுத்துருங்க. இதை அப்படியே 5 மினிட்ஸ் வச்சுட்டிங்கன்னா சூப்பராக வந்து பொது பொதுன்னு வந்துடும். இப்போது நம்ம அந்த 5 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிச்சிருச்சு நம்மளோட ஜவ்வரிசி. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதை நம்ம வடிகட்டியில் ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு பச்சை தண்ணியில் ஊற்றிட்டு அதை நம்ம எடுத்துக்கலாம். நல்லா வந்து வெந்து வந்துடும். இப்போது ஒரு பாத்திரத்தில் நான் காய்ச்சி ஆற வச்சுருக்கக்கூடிய ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு திக்கான பால் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பாலில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வந்து ஃபஸ்ட்டு கரையை விட்டுருங்க. இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா நான் இன்றைக்கி ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்த்துருக்கேன். சப்போஸ் இது உங்ககிட்ட இல்லைனா நீங்கள் ரோஸ் சர்பத் விற்கும் இல்லையா, ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து ஒரு 2-3 கரண்டி நீங்கள் ஊற்றினாலே கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து கலர் வர்ற அளவுக்கு நீங்கள் நல்லா வந்து கரைச்சி நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அது கலந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க சப்ஜா விதைகள் பாருங்கள், சூப்பராக வந்து ஊறி வந்திருக்கு. இப்போ அதை அப்படியே இதில் சேர்த்துடலாம். அடுத்து நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்த அந்த பாதாம் பிசின் இருக்கு இல்லையா, சூப்பராக ஊறி வந்திருக்கு பாருங்கள். ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளேயே சூப்பராக பொது பொதுன்னு வந்துருச்சு. இப்போ இதை அப்படியே அதுலேயும் சேர்த்துக்கலாம். இது நல்ல உடம்புக்கு குளிர்ச்சிங்க. எந்த விதமான சர்பத்தாக இருந்தாலும் இதை சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வந்து வடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஜவ்வரிசியை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்து ஒரு டைம் வந்து கலந்து கொடுத்துருங்க. ஃபைனலாக எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு செக் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறமா நல்லா வந்து சில்லுன்னு ஆகிருக்கும், கொஞ்சம் பாலுமே திக்னஸ் ஆகிருக்கும். இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய தர்பூசணியை இதில் சேர்த்துடலாம். முடிஞ்ச அளவுக்கு அதில் எதுவுமே சீட்ஸ் இல்லாத மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நார்த் சைட்லலாம் மொஹபத்கா சர்பத்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நம்ம குடிக்கிறதுக்கும் சரி, அந்த கடித்து சாப்பிட்றதுக்கு கிரன்ச்சபிளாகவும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நோம்பல் டைம் அப்படின்றதுனால நோம்பு ரொம்பவே சூடு. ஸோ அதை வந்து தணிக்கிறதுக்கு இந்த மாதிரி குளிர்ச்சியாக நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பாடி ஹீட் ஆகாமல் இருக்கும். நிறைய பேர் வந்து வெயில் அலைஞ்சிட்டு வீட்டுக்கு வந்தாலுமே நீங்கள் இந்த மாதிரி போட்டு ஷர்பத் அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களுமே ரொம்ப ரொம்ப குழுகுழுன்னு குளிப்பாங்க. ஸோ கட்டாயம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷர்பத் ரெசிபி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்பரை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.